நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை ஒரு அழகான காணொலி மூலம் சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 9/26/2024. இன்றைக்கு எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது உலக தமிழர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு நாள் இருந்தா தியாக தீபம் திலீபன் அவருடைய நினைவு நாள் இன்றைய தினம். அதுக்கும் 10:48 சரியாக நடைபெற உள்ளது. நிறைய காவடிகள் இங்க வந்திருக்குது, நிறைய மக்கள் நிறைய இடங்கள், அதாவது தூர தூர இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருக்குன்னா திலீபன் அண்ணாவினுடைய ஊர்திகள் எல்லாமே, அதாவது அவருடைய சொந்த இடம் சவுலான்ல இருந்தும் இங்க வந்திருக்குது. நிறைய இன்னல்களுக்கு மத்தியில தான் இது நடந்து கொண்டிருக்குது. போலீஸாரும் இருக்கணும், நிறைய மக்களும் இருக்கணும். இந்த தியாக திலீபம் அண்ணாவினுடைய நினைவு நாள் இன்று, அதாவது 26/2024 எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதோட மக்களும் என்ன மனநிலையில இருக்கணும் அப்படின்றதை நாங்க இந்த காணொலியில பார்ப்போம். நாங்க தொடங்க போகுது, நாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. அந்த 10:48 மணிக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறதால் அந்த காவிரியில் இருக்கின்ற அந்த எங்கள் தேசத்தின் உறவுகள் அந்த காவிரியிலேயே நின்றவாறே இந்த சூழலே திகழ்ந்த நிகழ்விலும் அகவணக்கத்திலும் வங்கி படுத்த பின்னர், அகவணக்கம் நிறைவடைந்த பின்னர் காவிரியில் இருந்தவர்களை இறக்கி அவளுடைய நேர்த்தி கணனை செய்வதற்கு வழிவகுக்குமாறு இங்கு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டு மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான மலர்மொழி அவர்கள் பொதுச் சுடரனை ஏற்றி வைக்கின்றார். சம நேரத்திலே நல்லூர் வீதியிலே மாவீரர் கதிர்மதி அவர்களுடைய தந்தை துரைராசா அவர்களினால் பொதுச் சுடரானது ஏற்றி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அகவணக்கமிடம் வரும். தொடர்ந்து தியாக தீபம் திலீபனண்ணா அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு நாட்டுப்பற்றாளர் கருணானந்த சிவம் அவர்களுடைய மனைவி கலாவதியினால் மலர் மாலை அணிவிக்கப்படும். மலர் வணக்கங்கள் செய்யப்பட்டுள்ளது. இங்கே காவடியில் இருக்கின்ற காவடியிலிருந்து இறங்கி திருவுருவப் படத்திற்கு அனைவராலும் மலர் வணக்கம் இடம்பெறும். மலர் தூவாரங்கள், மலர் தூவாரங்கள், மலர் தூவாரங்கள், பரிபாடி தமிழ் தேசத்தின் சொந்தங்களுக்கு வழிவிட்டு நல்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்பளிக்கும் முகமாக அந்த தியாக செம்மலைக்கு வீர வணக்கம் செய்கிறோம். நீங்கள் வழிவிட்டு அவர்களை கௌரவப்படுத்தி எத்தனை உறவுகளை இழந்தோம் எங்கள் செம்மலை நாங்கள் மறந்து விடலாம். அநீதி காக்க வந்த படை அட்டூழியம் புரிந்தனை கண்டு திலீபனோ தொடுத்தனன் அகிம்சை போர் என்று இந்தியமே உலகின் முதன்மை வல்லரசுகளில் ஒன்றாம் அகிம்சையின் பெருமையாம். அத்தனையும் நூறு பூத்த நெருப்பாகி ஊழல் மண்ணில் பூத்த மகன், பசுப்புகளை வயிற்றில் அடக்கி உலகமே பார்த்திருக்க கண்ணீரா
வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பெயர்? வக்சலா. வக்சலா, சரியா மேடம். நீங்கள் கல்வெட்டுத்துறை, இதுக்காக வந்து நீங்களா இங்க? ஓ, நான் ஒரு வருஷம் பாருங்க. எத்தனை வருஷம் இது? டெய்லி வர்றேன், ஒரு வருஷம் இந்த இடத்துல நிற்பேன். நடக்கும். இப்ப அதுல பதாதைகள் எல்லாம் போட்டிருக்கு, பசியோட தான் இன்னமும் நிறைவேறும். வணக்கம் அக்கா. இன்னைக்கு முதலாவது சுடர் ஏற்றினது நீங்கள் தான். நாங்க எல்லாருமே பாத்துருந்தாங்க, நிறைய பத்திரிகையிலயும் வரும், இனி எல்லா டிவிலயும் வரும். உங்களை பத்தி ஒரு அறிமுகம் இருக்கா சொல்றீங்களா? ஒரு வந்து அண்ணா செல்லப்பன், அம்பிக்கு வந்து செல்லன், நாங்கள் முன்னாள் போறோம். இந்தந்த காலங்கள்ல ஒரு பயமும் இருக்காது, இப்ப பயம் இல்லாம எல்லாருமே செய்து கொண்டிருக்கலாம். ஆனா முந்தி எல்லாம் அப்படி இல்ல, நிறைய கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கும் தெரியாம அப்படிதான் செய்யணும். இப்படி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு நாள் இங்க நடந்தது, அப்படி நடந்ததுக்கு சொல்றீங்களா? மறக்க முடியாத வந்து வன்னிலா தான். வன்னில வந்து நானே காயப்பட்டு இருந்துதான் வந்தேன். அதை வந்து நானே வருவேன் எனக்கு தெரியாது, அப்படி ஒரு நிலையில தான் நாங்களாவே வந்து சேர்ந்தாங்க. ஆனா வன்னில தான் நான் இழப்புகளையும் மறக்க முடியாது, எல்லாத்தையும் மறக்க முடியாது. இருக்குது அந்த திருப்தியோட மரத்தை கொண்டு வடிவ நட்டு அடுத்த வருஷம் பெரிய மரமா வளருவாங்க. சரி, எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நீங்க உள்ள கதைச்சதுக்கு உண்மை நன்றி. ஒவ்வொரு வருஷம் வரீங்களா? ஒவ்வொரு வருஷம் பாருங்க. சரி, ஓகே. அதாவது பணி இதுதான், அனுபவிச்சு வந்தாங்க அவரால் நாங்கள் உயிர் தப்பி வந்தோம். இதை விட்டா நாங்களே எங்கேயோ போயிருப்போம், நாங்களே மண்ணுக்கு போயிருப்போம். அவர் எங்களை கவனித்தான் போராடி, நான் உண்ணாவிரதம் வந்து எங்களை கவனித்தான் அவர் பட்டினம். நாங்கள் அதை மறக்கமா, எத்தனையோ போ மாவீரரை இழந்திருக்கிறோம். நான் இருக்க மாட்டோம் இந்த மண்ணை, இந்த உரிமையாக விட மாட்டேன். சரி, உண்மையா நீங்க கதைக்கிற கதையிலேயே எனக்கு அப்படியே இந்த புல்லரிச்சு போகுது. நீங்க கேட்கறதுக்கு ஒரு காலம் நான் இப்படி நீங்க கேட்டதுக்கு நான் நன்றி சொல்றேன். மகனை இழந்தும் அந்த அவ்வளோ அந்த உரிமை கதைக்கிறதுக்கு அவ்வளோ தைரியமா கதைக்கிறார், என்னன்றது உங்களால மட்டும்தான் முடியும் தெரியும் அப்படி கதைக்கிறது? இல்லையம்மா, நாங்கள் எல்லாம் பலகாலம் அனுபவிச்சு வந்துட்டோம். நாங்கள் அனுபவிச்சு வந்தா இந்த எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு பணி, எங்களுக்கு சாப்பாடு தேவை. எங்களுக்கு நாங்கள் சாப்பாட்டை பார்க்க மாட்டோம், இந்த பணியில விட்டா 24 மணி நேரம் சாப்பாடு இல்லாம தான் இருக்கும். நினைவு நாளுக்கு நிறைய பேர் வந்திருக்கணும், நிறைய நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருக்கணும். அதுல நிறைய பேரோட கதைச்சிருக்கோம், அதுல தம்பி ஒரு ஆள் வந்திருக்கிறேன். தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் ஜூலியன் கிறிஸ்டோ. தம்பி, இன்றைக்கு திலீபன் அண்ணா பத்தி ஏதோ ஒன்று சொல்ல போறார், ஏதோ எழுதி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு என்ன அப்படி என்னது பாப்போம். சொல்லுதானே, நான் வருடாவருடம் இந்த திலீபனோட நினைவிடத்துக்கு நான் பாருறேன், அஞ்சலியை செலுத்துறேன். இன்றைய இளம் சமுதாயம் திருவண்ணோட வரலாற்றை கற்க மறுக்கிறார்கள். அடையினு தெரியவில்லை, தேவையற்ற உடையங்களைத்தான் அவர்கள் கற்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கட்டாயம் இந்த ஈழ வரலாற்றை நாங்கள் கற்க வேண்டும். உங்களுடைய திலீபண்ணனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தலைவருடைய வரலாறாக இருந்தாலும் சரி, நாங்கள் கற்க கட்டாயம் இந்த உங்களுடைய வரலாறை நாங்கள் கற்க வேண்டும். அந்த வகையில் நான் திருவண்ணனை காட்டி நான் ஒரு வரிகள் சில ஏற்றியிருந்தேன், அதை நான் கூட காணொலி மூலமாக பெயரலாம் நினைக்கிறேன். கட்டாயம் கட்டாயம் ஏனென்றால் இது உலகத்திலேயே எல்லா இடத்துலையுமே இருக்கணும். தமிழர்கள் எல்லாருமே தியாகியே, எங்கள் தீபனே, எம்மை காத்திட்ட தோழனே, நீ வாழ்க.
தியாகியே எங்கள் தீபனே, எம்மை காத்திட்ட தோழனே நீ வாழ்க. சுத்தம் நிறைந்த பூமியிலே சத்தம் இல்லாமல் நீ பிறந்தாய். சுத்தம் நிறைந்த பூமியிலே சத்தம் இல்லாமல் நீ பிறந்தாய். கல்வியிலே தேர்ச்சி பெற்றாய், இறுதியில் போராடவும் பயிற்சி பெற்றாய். கல்வியிலே தேர்ச்சி பெற்றாய், இறுதியில் போராடவும் பயிற்சி பெற்றாய். அடிமையாய் இருந்தையும் இனத்தை மீட்க பேராயுதமாக உன்னை நீயே மாற்றிக்கொண்டாய். அடிமையாய் இருந்தையும் இனத்தை மீட்க பேராயுதமாக உன்னை நீயே மாற்றிக்கொண்டாய். தியாகத்தின் உறைவிடமாய் நல்லூரை நீ தேர்ந்தெடுக்க, தியாகத்தின் உறைவிடமாய் நல்லூரை நீ தேர்ந்தெடுக்க. ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒற்றை குரலால் அங்கேதான் நீ ஒடிக்க, ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒற்றை குரலால் அங்கேதான் நீ ஒடிக்க. விடுதலை வேண்டிய உன் கனவு இறுதியில் உயிர் தியாகமாக அது மாறியது. விடுதலை வேண்டிய உன் கனவு இறுதியில் உயிர் தியாகமாக அது மாறியது. பார்த்திபனாக பார்த்த உன்னை இன்று திலீப தியாகமாக மாற்றிவிட்டது நம் ஈழ வரலாறு. பார்த்திபனாக பார்த்த உன்னை இன்று தியாக தீபமாக மாற்றிவிட்டது நம் ஈழ வரலாறு. உண்மையா நல்லா இருந்த தம்பி. இப்ப இதுலயே நீங்க இந்த மைக்ல சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேர் அப்படியே தங்களையே மறந்துருக்கேன். என்ன ஒவ்வொரு கதையும் அவ்வளவு ஆழமா இருந்தது. உங்களுக்கு என்ன மாதிரி இந்த யார் சொல்லி தந்தது இதெல்லாம், இந்த கதைகள் எல்லாமே? இதெல்லாம் கதை இல்ல, வரலாறு. இந்த வரலாறு நான் தேடித்தான், நான் எங்களுடைய ஈழம் என்ன சொல்றது, ஈழம் நாங்கள் தமிழர்கள் ஏன் எங்களுடைய சொந்த மண்ணிலே நாங்கள் ஏன் அடிமையாக வாழ்கின்றோம் என்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. அதன்படியாக நான் என்னுடைய ஈழ வரலாற்றை நானே யூடியூப் வாயிலாகவும் சரி, சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் சரி, நான் அதை தேடித்தான் பயின்ற நிலையை யாரும் எனக்கு இதை ஊட்டி வளர்க்கவில்லை. இன்னும் இன்னும் நிறைய பேருக்கு நீங்க இதை பத்தி சொல்லுங்க கட்டாயம். நன்றி. இதுல வந்ததுமே இப்ப திலீபன், அதாவது பார்த்திபன் அவர்களை பற்றி இதுல ஃபுல்லாவே போட்டு கிடக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுக்கலுமே அப்படி போட்டு கிடக்கு. என்னதான் மிஸ் பண்ணி இருக்குதோ, மிஸ் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. இங்க பாருங்க, அவர் சின்ன வயசுல எடுத்துக்கொண்ட போட்டோ சரி, இந்த அவர் சகோதரர்களோட அதாவது இளங்கோ அசோகன் அவங்களோட இருக்கிற மாதிரி போட்டோ இதுல போட்டு கிடக்குது. வேற இந்த அவர் எந்த பள்ளிக்கத்துல படிச்சார் அப்படின்றது, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில படிச்சதாவது கிடக்குது. பிறகு அவர் ஒரு சிறந்த சதுரங்க வீரர், அதுக்கான ஆதாரங்களும் இதுல போட்டு கிடக்குது. இவர் அவர் படிச்சிருக்கக்கூடிய ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசியல் அப்படின்றது அதுவும் கிடக்குது. அவர் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர். இது எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன ஒவ்வொரு கதைகளாகவே இதுல போட்டு கிடக்கு, எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில் தான். வெளியிலிருந்து வந்ததுமே முதலாவதாக திலீபன் அண்ணாவுடைய இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல எல்லாருமே மலரஞ்சலி போட்டு வணங்கக்கூடிய மாதிரி இருக்கும். போன வருஷம் அங்கால பக்கமா இது இருந்தது, அதாவது திலீபன் அண்ணாவோட படங்கள் எல்லாமே அங்கால இருந்தது. அங்கால எல்லாருமே மலரஞ்சலி செலுத்தக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனா இந்த முறை எங்களை மாத்தி வச்சிருக்கணும், எங்கள பக்கம் அப்படியே ஃபுல்லா இங்காலே போய் போகக்கூடிய மாதிரி. இங்க வா, இதுல ஒவ்வொரு ஒரு காலகட்டங்கள்ல என்னென்ன இருந்தவர், அந்த 1982 அவரு அந்த மருத்துவ பீடத்துக்கு தெரிவானது, அது சம்பந்தமா இதுல கிடக்குதுங்க பாரு. இது உண்ணாவிரதம் தொடங்குறதுக்கு முதல் இப்படி ஒரு உண்ணாவிரதம் பற்றி அறிவிக்கிறது, அந்த பத்திரிகைகளுக்கு அறிவிக்கும் போதுதான் இந்த புகைப்படம் எடுத்து கிடக்குது. அந்த காலத்துல அதாவது பத்திரிகையில வந்த இதுதான் இது செய்தி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன 5 கொள்கைகள் வைத்திருந்தவர், கோரிக்கைகள் என்றது. இருந்தாலும் நான் உங்களுக்கு இதுல சொல்றேன் இந்த பாருங்க. முதலாவதா பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இன்னமும் சிறையில் அல்லது தடுப்பு முகாம்களில் உள்ளோர் விடுவிக்கப்பட வேண்டும் என்றது அவருடைய முதலாவது கோரிக்கை. ரெண்டாவது புனர்வாழ்வு என்ற பெயரில் தமிழர்கள் தாயகத்தில் நடாத்தப்படும் சிங்கள குடியேற்றங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்றது ரெண்டாவது கோரிக்கையா இருக்குது. மூன்றாவது பாருங்க, இடைக்கால அரசு நிறுவப்படும் வரையும் சகல புனர்வாழ்வு வேலைகளும் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்றதையும் மூன்றாவதா இருக்குது. நானாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போலீஸ் நிலையங்கள் திறக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்படல் வேண்டும் அப்படின்றது நானாவதாக இருக்குது. ஐந்தாவதாக அவர் கேட்டுக்கொண்ட விஷயம் என்னென்னா, இந்திய அமைதிப்படையின் மேற்பார்வையில் ஊர்காவல் படை என அழைக்கப்படுவோருக்கு வழங்க பெற்ற ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட்டு தமிழ் கிராமங்கள் பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றில் குடிகொண்டுள்ள இராணுவ போலீஸ் நிலையங்கள் மூடப்பட வேண்டும். அதாவது பாடசாலைகளில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் போலீஸ் நிலையங்கள் எல்லாமே மூடப்பட வேண்டும் என்றதுதான் அவருடைய 5வது கோரிக்கையா இருக்குது. இந்த 5 கோரிக்கையுமே இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதாலதான் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கான காரணம், அதாவது 5 கோரிக்கைகள் இதுவா தான் இருக்குது. அவர் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு தெரிவு செய்யப்பட்ட இடம் அங்கேன்றத போட்டுக்கிடக்கு. பின்னுக்கு Thank you.
இதுதான் திலீபன் அண்ணாவுடைய முதலாவது நாள், அதாவது உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய மாணவி முதலாவது பயணம். இந்த தொடக்கம் என்றது முதலாவது போட்டுக்கணும், அதாவது 9 மணி இருக்கும் அப்படின்றது. இதுலயே இதுகள் எல்லாமே போட்டுக்கணும். நான் உங்களுக்கு காணொலியை தார, நீங்க கட்டாயம் வாசிச்சு எல்லாருமே பாருங்க. வாசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் கட்டாயம் இன்றைக்கு வந்திருக்க பாருங்க இருக்கா. இதுதான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு பரவி கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா, திலீபன் அண்ணாக்கு அம்மா இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் அப்பாவுக்கு கீழே தான் அரவணைப்போட வளர்ந்தவர் அப்படின்னு தெரியும். இது அவர் உண்ணாவிரதம் இருக்கிறது அன்றைக்கு ஒரு அம்மா வந்து அவருக்கு விபூதி பூசி விடுறது. அவர் தன்னுடைய அம்மாவை நினைச்சு அதுலயே வச்சு அந்த கண்கலங்கி இருக்கிற அந்த புகைப்படங்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள இப்ப பரவி கொண்டிருக்குது. அது இந்த புகைப்படம் தான், இது நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது சம்பந்தமாகவும் இதுல போட்டிருக்காங்க பாரு. இது 3ஆம் நாள். இவர் அந்த உண்ணாவிரதம் பற்றி விளக்கம் ஒன்று கூறுற மாதிரி ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதுதான் 3ஆம் நாள் நடைபெற்றது. 4ஆம் நாள் ஒவ்வொன்றும் புகைப்படங்களோட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த பாரு 5ஆம் நாள் காலை 9:55 உண்ணா நிலை மேடையில் நாட்காலியிலே திலீபன் கம்பீரமாக வீற்றிருக்கிறார் அப்படின்றத பாருங்க, அந்த புகைப்படத்தோட போட்டிருக்கிறாங்க. திலீபன் என்ன உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படின்றது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் கண்ணீர் மல்க வந்திருந்தவராம். அப்ப அவர் மகனை பார்த்துட்டு கண்ணீரோடையும் ஒரு சின்ன ஒரு சிரிப்போடையும் அவரை பார்த்துருக்குன்னா, ரெண்டு பேருமே கதைச்சு கொள்ளையில கண்களால தான் இருவரும் கதைச்சு கொண்டதை அதுதான் இங்க இதுல போட்டிருக்கிறாங்க. இப்ப 3ஆம் நாள் தொடங்கி இப்ப 7ஆம் நாள் வந்துட்டது. 7ஆம் நாளை கடந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு நிறைய மக்களுக்கு மத்தியில தானே இருந்திருப்பேன் திலீபன்னா. அதுல ஒரு அக்கா ஒரு ஆளும் என்னன்னு சொல்றேன்னா, அவர் பின்னரும் ஒரு 5 மணி இருக்குமாம். ஒரு பாடசாலையில படிக்கக்கூடிய ஒரு அக்கா எழும்பி ஒரு கவிதை ஒன்று வாசிக்க தொடங்கினாவாம். அதாவது சுசிலா என்ற மாணவி, அதுல என்ன அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, 10 மாதம் சுமந்தவள் நிலத்தில் இருந்திருந்தால் உன் நொட்டிய வயிறு கண்டு இரத்த கண்ணீர் வடித்திருப்பாள். திலீபனண்ணா, உங்களுக்கு பசியால் பார்வை மங்குவது எனக்கு தெரிகிறது. இங்கிருக்கும் மக்கள் கூட உங்களுக்கு மங்களாகத்தான் தெரிகிறார்கள். ஆனால் தமிழீழம் மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. உங்களால் எவ்வாறு சிரிக்க முடிகின்றது எனக்கு தெரியும். சாகும் போது நீங்கள் சிரித்து கொண்டே சாவீர்கள். ஏனென்றால் நாங்கள் அழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி என்று சொல்லியிருக்கிறார். எப்படி என்ன எங்களால் அழாமல் இருக்க முடியும்? சுசிலாவின் விம்மல் திலீபனின் கவனத்தை திருப்பியது அப்படின்ற ஒரு இது போட்டிருக்கணும். இப்ப உங்களுக்கு நான் வாசிச்சு காட்டக்கல, நான் அப்படியே வாசிச்சு காட்டலாம். இப்ப நீங்க இங்க வந்து தனித்தனியா ஒவ்வொன்றையும் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வாசி தொடக்கத்திலேயே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுவோம். அப்படி ரெண்டா நான் ஒவ்வொரு வருடமும் வந்து இங்க பாக்குறேன். இப்ப தொடர்ந்து ஒரு 4 3 வருஷமா அப்படி வாரம் தொடர்ந்து இப்ப வந்து நாங்க வாசிக்கலையே, இங்க வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அழாம கண் கலங்காம வெளில போக மாட்டினோம். அப்படி ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு இடம்தான் இதுவா இருக்கலாம். இங்க பாருங்க, தலைவர் பிரபாகரன் திலீபனை சந்தித்து அவரது தலையை தடைய விட்டு அங்கு நிற்க முடியாத சோக நிலையில் திரும்பி சென்று விட்டார் அப்படின்ற ஒரு இதுலயும் போட்டு கிடக்குதுல. அதாவது 87ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 22ஆம் தேதி. புதிதாக கௌரவ அனுரகுமார் ரத்தசானைக்கு வந்திருக்காத ஜனாதிபதியா, இப்ப அவர் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்றோம். அதுல சொன்ன என்ன விஷயம்னா, இப்ப இனி இது உத்தியோகபூர்வமாக பெரிய அளவில் நடக்கும் நிறைய பாதுகாப்புகளுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்லணும். அது என்ன மாதிரி நடவடிக்கை, அது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த முறை நாங்கள் நெருக்கடியில சந்திச்சிருக்கிறோம். பல்வேறு இடங்கள்ல வந்து
பவுனியா பொங்குதமிழ் தூவியில இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்ற போது கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட இராணுவ புலனாய்வாளர்கள் அந்த இடத்துல வந்திருந்தவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மற்றது இந்த இதை நாங்கள் மோப்புத்தம் வாயிலாக போடுகின்ற போது 3-4 இராணுவ புலனாய்வாளர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு எங்க ஆரம்பிக்கிறீங்களா என்ன செய்யறீங்கன்னு அவர்களுடைய வார்த்தைகள் வந்து இருக்கமா இருந்தது. அப்ப அச்சுறுத்தல்ன்றது இன்றைக்கு இல்லாம போனதுன்றது கால ஓட்டத்துல அந்த கருத்துக்களை சொல்ல முடியும். ஆனா தமிழர் தாயகத்துல வந்து தமிழர் தாயகம் தமிழ் மக்களை நம்பித்தான் தமிழர் தாயகத்தினுடைய நிலைப்பாடுகள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில இந்த தேசிய எங்களுக்காக மரணித்தவர்களை நாங்கள் காலந்தோறும் என்ன நெருக்கடி வந்தாலும் இந்த உணர்வுகளை வந்து கொண்டாடணும்னு நினைச்சிப்போம். வளமையாகவே நிறைய பஸ்கள் பிடிச்சு அப்படி பிடிச்சு வரவங்க இந்த முறை வந்தவங்களா அவ்வளவு வளமை போன்ற ஒரு மக்கள் எழுச்சி இந்த முறையும் இருந்திருக்கின்றது. இங்க திலீபன் தீபம் என்பதும் திலீபனுடைய அறம் என்பதும் தியாகம் என்பதும் மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியையும் உந்து சக்தியையும் ஏற்படுத்துகின்ற ஒன்று. அவர் வீரச்சாவடைந்த பொழுது கூட சொல்லப்பட்டது மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் சொந்த தமிழில் மலரட்டும் என்று. அந்த அவருடைய அந்த வேணவாவின் பிரகாரம் மக்கள் எழுச்சி உண்டு. எப்போதுமே திலீபம் என்ற பெயரின் பின்னால் திலீபம் என்ற தத்துவத்தின் பின்னால் மக்கள் எழுச்சி என்றைக்குமே இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பெருவெளிச்சியான மக்கள் அலைமோதினார்கள் இந்த நினைவேந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்றனர். ஒவ்வொரு முறையும் பாரு நான் இருக்கும் துவக்கத்துக்கு வந்தனான் இடையிலே ரெண்டு நாள் வந்தனான் இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனப்பா பிந்திட்டேன் அந்த டைமுக்கு வர முடியாம கொஞ்சம் கவலையா கிடக்கு. ஓ அந்த டைமுக்கு வர முடியாது. என்னுடைய மகன் ஒரு போராளி கால் இல்லை அதாவது கிளி ஃபாதரோட கிளைமோருக்கு ஆப்பிட்டு ஃபாதர் உடனே சேர்த்துட்டு இவர் சீரியஸாக இருந்து நாங்கள் தான் வச்சு பார்த்து என்னுடைய மகள் ஒரு ஆள் நர்ஸ் அவள் 12 நாள் ஹாஸ்பிட்டல்லையே நின்று பார்த்து ஒரு வசதியும் இல்லாத கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்து அவர் தப்பிட்டு இருப்பேன். ஆனால் கொஞ்சம் மென்டலுக்கு பிரச்சனையாக போச்சு. 28 பீஸ் எடுத்தவங்க ஃபாதர் அப்படி உடனே சேர்த்துட்டேன் அதில் தப்பி இருக்கிறார். இப்போ சுவிஸில் இருக்கிறார். மகன் ரெண்டாவது மகன் மகனை விட தேப்பன் தான் முழு போராளி. அவர் ஒரு கல்வி அதிகாரி. அவர்கிட்ட லட்சியம் இவற்ற படம் எங்கள்கிட்ட எப்பவும் இருக்கு வீட்டை விளக்கேதே அவருக்கு மேத்துல அழுக வரைகிறது. அவன் அவ்வளவு தியாகத்தோட போயிட்டான். இவர் இப்ப கொஞ்சம் மென்டலும் பிரச்சனையா இருக்கிறார் உயிரோட இருக்கிறார் அவ்வளவுதான். எங்கட அப்பா அவர் போராளின்னு நான் சொல்றேன்னு அவர் ஒரு கல்வி அதிகாரி இயக்கத்துக்கு தூண்டுதல் இந்த மகன் போறதுக்கு தூண்டுதலே அவர் தான். ஒரு ஆள் பங்காளிக்கும் உனக்கு கட்டாயம் போ ரெண்டு அப்படி ஏதோ உயிரோட இருக்கிறேர். ஆனா கேப்பேன் அம்மா பொண்ணுங்களோண்டு அதெல்லாம் கேப்பான். நான் போய் படம் எடுத்து அனுப்புறேன். இது போக இல்ல ஆனா முன்பின் முறை நான் கதைக்கிறார் கொஞ்சம் நல்ல எப்பாண்டுல படிச்சு அந்த மாதிரி கட்டிக்காதான். மகன் பார்த்தேன் எப்பவும் இது பார்த்த முடியல. எனக்கு சந்தோஷமா இருக்கு என்னன்னா என்னமான் வணக்கம். கருணாகரன் அவரன் சூலாம மாவட்டத்தின் செயலாளர். எனக்கு தெரியும் உங்களுடைய பெயர். கேட்க போறது தெரியுங்க. நீங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்தா ஒவ்வொருத்தோட மனமும் மாறிடும். எவ்வளோ ஒரு கலைஞர்காரர் இருந்தாலும் கலைஞர் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நடந்த விஷயங்களை பற்றி. இன்று இடம்பெற்ற அண்ணன் திலீபன் அவர்களுடைய இறுதி நாள் அஞ்சலியில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நல்லூர் வளாகமே அவரது தூவி வளாகமே பெரும் மக்கள் கூட்டமாகவும் எழுச்சியாகவும் இருந்தது. உணர்வுபூர்வமாக ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையை இங்கு செலுத்தினார்கள். நீண்ட வரிசையில் நின்று மக்கள் மலரஞ்சலி செலுத்தி சென்றார்கள். மற்றும் இங்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்திய மக்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டிருந்தது.
அதில் மது சூலகம் அமைவனத்துண்டாகவும் கலனூட்டுக்கான மரக்கன்றுகளை வழங்கியிருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த அண்ணன் திலீபன் அவர்களுடைய வரலாறை புகட்டுகின்ற ஒரு நினைவாலயமாக இந்த நினைவாலயம் காணப்படுகின்றது. இங்கு வந்து செல்கின்ற பெருமளவான மக்கள் தங்களுடைய நேரத்தை கருத்தில் கொள்ளாமல் அவருடைய வரலாறை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாள் அவருடைய 12 நாட்களையும் ஒவ்வொரு நாளாக தரிசித்து இதில் செல்லுகின்ற பொழுது உண்மையில் இதில் 8 நாட்களை கடந்து அவருடைய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் கனத்த இதயத்துடன் கண்ணீர் விட்டு அந்த வரலாறை தங்களுக்குள் எடுத்துக்கொள்கின்றார்கள். இந்த வரலாறு நமது எதிர்கால தலைமுறையும் உவாரான செயற்பாடு இருப்பதனால் நமது எதிர்கால சந்ததியும் இந்த வரலாறு கடத்தப்படும். அண்ணன் திலீபன் என்றும் அவருடைய அகிம்சை இந்த உலகத்தை விட்டு அகலாமல் தொடர்ந்து இந்த அகிம்சை என்னும் வார்த்தைக்கு வரலாறை புகட்டிய அண்ணன் திலீபனுடைய வரலாறு என்றும் நிலைத்திருக்கும். இதனூடாக இன்றைய இந்த காணொலியில தியாக தீபம் திலீபன் அண்ணா பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தாங்க. இந்த காணொலியில சிரிப்பதற்கோ நகைச்சுவை பண்றதுக்கோ எந்த விஷயமுமே இல்லை. இப்ப நீங்க எல்லாம் கேப்பீங்க, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றது. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணி விடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கணும். இங்க வந்தாலே மனம் ஒரு மாதிரியா போயிடும். ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு போயிடும். உள்ள போனா ஒவ்வொரு அவர் இருந்தக்கூடிய அவர் கூறிய வார்த்தைகளும் சரி, பத்திரிகைகளில் வெளியிடப்பட்ட விஷயங்களும் சரி, அவ்வளோ கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே வந்துடும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வெளியில கூட உள்ள போய் பார்க்க கூட முடியாத அளவு கூட வெளியிலயும் போட்டிருக்காங்க அந்த பதாதைகள், அதுலயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு நேரம் கிடைச்சா வந்து பாருங்க. எங்களை காணொலியிலையும் நாங்க பதிவு செய்து போட்டிருக்கிறோம். வர முடியாத கட்டாயம் அந்த காணொலியை பாருங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க இந்த காணொலியில. இங்க வந்திருக்கக்கூடிய அவ்வளோ பேருமே இதங்கான உரிமை, ஒரு பயமுமே இல்லாம எல்லா விஷயமுமே கதைக்கணும். கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சிரிச்சு கொண்டே கதை சொல்றேனும். இப்படியான மனிதர்கள் இருக்கணுமா அப்படின்ற கேள்வி கேட்கிறாக்களுக்கு கட்டாயம் இருக்கணும். எங்கன்ன தமிழ் இடத்துல, அதாவது யாழ்ப்பாணத்துல எல்லாருமே இருக்கணும். இந்த காணொலி எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காணொலி பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட மற்றும் ஒரு அளவுக்கான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இதை விடைபெற்று செல்லலாம். உங்கள் வைஷ்ணவ்.